Hi friends, ellarkum vanakkam and welcome to my channel Sai Mithra. இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சுப்பு சமையல் பார்க்க போகிறோம். ஸோ சுப்பு ஜாமால எப்படிலாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அப்கமிங் வீக்ஸில் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. ஸோ கோலம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அழகான கோலம்லாம் இருக்காது. நம்ம அழகாக குட்டியாக ஜொலிக்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டார் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணாலும் நடுவில் ஒரு பொட்டு வச்சா தானே அழகாக இருக்கும். பொட்டு வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ விறகு வந்து நம்ம ஒன்று ஒன்றா, ஆக்சுவலி இந்த விறகு சேர்க்கறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ விறகு எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் சமைக்க போகிறோம். ஸோ என்ன நூடுல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ முதல்ல வானல் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கு இந்த பாத்திரம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வச்சு கொஞ்சம் சூடானோன்னு தண்ணி எடுத்து ஊற்றிடுறேங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சோண்டு ஐட்டம்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினேங்க. ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாப்பா வந்து உடச்சிட்டாங்க. ஸோ அவங்க இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல, ஆனால் உடைக்கிறது மட்டும் டெய்லி கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்போ அடுப்பில் வந்து எந்த மினியேச்சர் குக்கிங்காக இருந்தாலும் நார்மல் குக்கிங் அடுப்பில் செஞ்சாலும் மூடி வச்சு சமைங்க. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க என்ன நூடுல்ஸ் அப்படின்னு, டாப் ரேமன் நூடுல்ஸ் தாங்க நமக்கு இங்கே லோக்கல் கடையில் கிடச்சிச்சு. ஸோ நம்ம அதையே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி, ஸோ அது ஃபுல்லாக நம்மளோட பாத்திரத்தில் போட முடியாது இல்லைங்களா. ஸோ கட் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்தில். அது வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எரிய வைக்கிறதுக்குள்ளே நான் பட்டம் பாருங்கள் பாடு. நார்மலி அடுப்பில் சமைக்கிறவங்க கூட சமைச்சிருவாங்க போல், இந்த மினியேச்சர் குக்கிங் செய்கிறவங்க ரொம்ப பாவங்க. அது வந்து நடுவில் நின்று கொஞ்சம் நேரம் வந்து நான் ஊதி தாங்க எரிய வச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நிறைய ரிஸ்க் எடுத்து தான் வந்து இந்த ப்ராசஸே வந்து நாங்கள் செஞ்சு முடித்தோம். அதை சின்னதாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுதான் பாருங்கள், தண்ணி வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. ஓரளவுக்கு பாருங்கள் சைடில் சூடு ஏறிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் பேக்கெட்டை வந்து கட் பண்ணி அதில் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைவான அளவு தான் எடுத்திருந்தேன். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் எடுத்திருந்தேன். ஸோ போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்த ப்ராசஸ் தண்ணி சுட வைக்கிறதுக்கே நல்ல டைம் எடுத்துருச்சுங்க அது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வேகணும் இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சம் சூடு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ கொஞ்சம் சூடு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம அதில் கொடுத்துருக்காங்க இல்லையா மசாலா பேக், அது எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து பாப்பா வந்து கூட ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ நடுவில் இனிமே வந்து ரெண்டு கை வந்து 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 போகும். ஸோ இது வந்து நானே, அடுத்தது கூடவே வந்து அடுத்த ரவுண்ட் பாப்பா வருவாங்க பாருங்கள். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, குழந்தைங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இது வராங்க பாருங்கள் அடுத்த ரவுண்டு போடுறதுக்காக. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து அடுத்த ஸ்பூன் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அவளுக்கும் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. அங்கே பாருங்கள், ஸோ அடுப்பு விட போதா இல்லை உள்ளே இருக்க மேலே இருக்க பாத்திரம் விட போதான்னு தெரியாமல் நாங்கள் வந்து குக் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ஓரளவுக்கு நடுவில் வெந்து ஒரு ஃபார்முக்கு வந்துருச்சு. ஓகே, திருப்பியும் மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். ஸோ ஏன் அடிக்கடி க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு ஃபார்முக்கே வரமாட்டேங்குதுங்க, அந்த புகைலாம் வந்து வருது இல்லைங்களா. அதனால தான் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்காக தான் ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறது, சரி திருப்பியும் எரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இருந்த பேப்பர்ஸ் பக்கத்தில் இருந்த குச்சி அதெல்லாம் வந்து எடுத்து எரிய வச்சோம். எரிய வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. வந்தோடனே இது பாப்பா தான் வந்து எடுத்து சர்வ் பண்ணுற மேடம் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா பாப்பா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா